சமீபத்தில் சமந்தா வளர்த்து வந்த நாய் நாகசேதன் யாவிடம் இருப்பதை சமூக வலைதளத்தில் பார்த்த சிலர் மீண்டும் இருவரும் சேர்ந்து விட்டீர்களா என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு நடிகை சமந்தா, உங்களுக்கு அறிவு இல்லையா, வேலை இல்லாமல் இருக்கிறீர்களா, புத்தகம் படியுங்கள், அறிவு வளரும் என்று கூறியுள்ளார். இதனை அடுத்து தற்போது வலைதளத்தில் சமந்தா வெளியிட்ட ஒரு பதிவை பேசத் தொடங்கியுள்ளனர். அதில் கருணை குணத்தை ஒரு திட்டமாக அல்லாமல் வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலாக பழக்கப்படுத்திக் கொள்பவர்களுக்கு ஏன்ஸ் ஆப் என்று குறிப்பிட்டு இருந்தார். இதனை சமந்தா யாரை குறிப்பிட்டு இந்த பதிவை வெளியிட்டார் என்று பலரும் வலைதளத்தில் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதில் அளித்துள்ள சமந்தா, ஒரு நல்ல வார்த்தை சொன்னால் புரிந்து கொண்டு அதை அனுசரிக்க முயற்சி செய்ய வேண்டும். அதை விடுத்து அதில் கூட தவறான அர்த்தங்களை தேடுபவர்களை என்ன சொல்வது என்று வருத்தத்தை வெளிப்படுத்தியுள்ளார்.